ரொம்ப கஷ்டமா இருக்கு. சமீபத்தில் விஜய் வந்து அவங்க அம்மா அப்பாவை போங்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி தள்ளினோடனே எனக்கு ரொம்ப, ஏன்னா பக்கத்தில் தான் அவங்க வீடு இருந்தது. நாங்கள்லாம் அவங்க நாடகத்துக்கு வாசித்தவங்க, யார் சந்திரசேகர் நாடகத்துக்கு வாசித்தவங்க. ஓப்பனாக சொல்கிறேன், இது என்ன பெரிய பயம் ஆளை மறைச்சிட்டு சொல்கிறது, நடந்தது நடந்தது தான். ஓப்பனாக தெரிஞ்சு போச்சுன்னா தெரிஞ்சு போச்சுன்னா நம்மளுடைய விமர்சனங்களை சொல்லி ஆக வேண்டும். நாங்கள் பெரியவங்க, சொல்லி தான் ஆவோம். அண்ணன் சரி நானும் சரி, நாங்கள் சொல்லாமல் வேற யார் சொல்கிறது இருக்கு? சந்திரசேகர் நாடகங்களுக்கு நாங்கள் வாழ்ச்சிட்டு இருக்கோம். அவங்க அப்பா வந்து எஸ்எஸ் நீலகண்டன் சொல்லிட்டு அவர் வந்து அவங்க நாடகத்தை வந்து சினிமா மாதிரி இருக்கு. இளங்கோ வீரப்பன் அண்ணெல்லாம் வந்திருக்காங்க, சினிமா போஸ்டர் மாதிரி இருக்கும். அந்த போஸ்டரை அடித்து விட்டு வர அந்த மாதிரி நாடகம் நடந்துட்டு இருக்கு. விஜய் பிறந்தது தான், விஜய் பிறந்த போது அவங்க அம்மா வந்து எங்கள் குரூப்பில் பாடிட்டு இருக்கிறாங்க, எங்கள் குரூப்பில் மியூசிக் பார்ட்டியில் பாடிட்டு இருக்கிறாங்க. பழனிக்கு போகிறோம் கச்சேரிக்கு கோயிலுக்கு, அப்போ அவங்க குழந்தை தூக்கிட்டு வராங்க, நாங்கள்லாம் கொஞ்சிட்டு போகிறோம். விஜய் பிறந்த போது கொஞ்சிட்டு போகிறோம், சந்திரசேகரும் அந்த சோபாவும் வந்துட்டுருக்காங்க, எல்லாம் போயிட்டுருக்கோம். எப்படி வளர்த்தாங்கன்னு பக்கத்தில் இருந்து பார்த்ததுனால இந்த நியூஸை கேட்டது எனக்கு வந்த எரிச்சல் அவ்வளவு தாங்க முடியல, அவ்வளோ தாங்க முடியல. அம்மா அப்பாவை விலக்கி வைக்கிறான், அவங்க பேச்சு யாரும் கேட்காதீங்க கிடையாதுன்னொன்னே அன்னைக்கு மறுநாளே நான் ப்ரெஸ்ல எல்லாம் சொன்னேன், அந்த மாதிரி உன்னை ஃபாலோ பண்ணுறதுக்கு பல பேர் இருக்கான், எல்லா பேரும் தள்ளி வைக்கணும்னு சொல்லு அப்படின்னு சொன்னேன். அப்போ என்ன என்ன ஏதோ அவங்கள விட என்ன இருக்குது? அவங்க பெற்று வளர்த்தது எத்தனை ஃபெயிலியர் கொடுத்து அவர் வந்து ஹீரோவாக்கி 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 பார்த்து அது போச்சுன்னா போட வாடா இது வாடா இது இது ரஜினியோட நடி இல்லை கமலோட நடி இல்லை விஜயகாந்தோட நடின்னு சொல்லி அந்த பில்டப் கொடுத்தது யாரு? வாழ்க்கையை கொடுத்தது யாரு? அம்மனப்பன் தான். அவங்கள மறந்துட்டு அவங்கள விலைக்கு வச்சுட்டு வாழ்கிறது வாழ்க்கையாக இருக்காது. நிம்மதியாக ஒரு மனசுக்குள்ள போட்டோம், இது என்னன்னாலும் என்ன பண்ண முடியும், என்ன பண்ண முடியும்? அதனால விஜய் ரசிகர்கள்லாம் அவங்களுக்கு சொல்லுங்க, தயவு செய்து அம்மா அப்பாவோட சேர்ந்துடுங்க. விஜய் ரசிகர்களுக்கு வேண்டுகோள், அம்மா அப்பாவை கைவிட்டுறாதீங்க, உங்களை பார்த்து நாங்களும் அந்த மாதிரி ஆயிட போறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுங்க அப்படிங்கிற விஷயத்தை நான் சொல்லிக்கல ஆசைப்பட்டேன். ஏன்னா அம்மா அப்பாவை தூண்டிவிட்டா எங்களுக்கெல்லாம் இசை போட்ட முதல் பாட்டுன்னா முதல் பாட்டு ஃபர்ஸ்ட் சாங் அன்னக்கிளி உன்னை தேடுது, அந்த பாட்டு எங்கள் அம்மா எங்களுக்கு பாடின தாலாட்டு. அன்னக்கிளி உன்னை தேடுற ஆறு மாசம் ஒரு வருஷம் ஆவரம்பு மேனி போட்டோம் போட்டோம். என்னப்பா என் பாட்டை போட்டீங்க? அம்மா நாங்கள் போட போகிறதெல்லாம் உங்கள் பாட்டு. சொந்தமில்லை பந்தமில்லை ஆடுது ஒரு பறவை, அதுக்கு எங்கள் அம்மா பாடினது எங்களுக்கு ஊரில். ஈக்கு துண்டு மேல போட்டு எங்க போற சாமி, சாமி எங்க போற சாமி, ஈஸ்வர கோயிலுக்கு பூ தொடுக்க போறேன் கோரச தன்னே நானே நானே தர நான். இது கும்மி பாட்டு